எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சைனீஸ் ஸ்டைல் கம்பாவ் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கம்பாவ் சிக்கன் நாம் கம்ப்ளீட்டாக சொல்லிட முடியாது. கம்பாவ் சிக்கனோட பேசிக்கை எடுத்து பேலியோ ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மாற்றி நம்ம பேலியோ ஸ்டைலுக்கு இதை கொண்டு வந்திருக்கேன். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன், 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன், ஒரு கொஞ்சமாக காலிஃப்ளவர், 2 கேப்சிகம், இஞ்சி பூண்டு, மீடியம் சைஸ் ஒரு கேரட்டு, ஸ்ப்ரிங் ஆனியன், 1 முட்டை, கொஞ்சமாக வெங்காயம், காஞ்ச மிளகாய், டொமோட்டோ சாஸ். டொமோட்டோ சாஸ் வந்து இது பேலியோ ஸ்டைலுக்கு வீட்லேயே பண்ணது இது. ஸோ இந்த சாஸ் எப்படி பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் இதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். இந்த கம்பாவ் சிக்கனில் வந்து வேர்க்கடலை போடுவாங்க. வேர்க்கடலை வேணான்றதுனால நான் கொஞ்சமாக சூரியகாந்தி விதைகளையும் கொஞ்சம் முந்திரியையும் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி சிக்கனையும் பன்னீரையும் நாம் ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முட்டை, உப்பு, மிளகு பொடி இதெல்லாம் கலந்து அதில் சிக்கனையும் பன்னீரையும் நல்லா ஒரு வாட்டி பரட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பரட்டி எடுத்துக்கிட்டோம். பரட்டி எடுத்ததை நாம் ஒரு வாட்டி ஆயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். பாத்திரம் காஞ்சிருச்சு, ஆயில் போடுறோம். ஸோ தனித்தனியாக முதல்ல சிக்கன் அதில் போடுறோம். ஒரு மீடியம் குக்கு, கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் குக்கு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இதே மாதிரி நாம் இப்போது இது குக் ஆகிடுச்சு போதும், இதை எடுத்து வச்சுக்கலாம். வெளியில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு, சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போது சிக்கனை எடுத்து வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி பன்னீரையும் ஃப்ரை பண்ணுறோம். பன்னீர் ஃப்ரை பண்ணும்போது பார்த்து உடையும், கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற ஆயிலில் ஒரு வாட்டி காலிஃப்ளவரையும் லைட்டாக புரட்டி எடுத்துக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஃப்ரைலாம் வேணாம், லைட்டாக ஆயில் இருக்குது. ஸோ இதில் பெப்பர் எல்லாம் மிக்ஸாக இருக்கிறதுனால ஒரு வாட்டி புரட்டி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போது தாளிப்போம். எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் மீந்ததுன்னு அதுலேயே பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு ரொம்ப கம்மியாக தான் மீந்தது. ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு, காஞ்ச மிளகாய் போடுறோம். இதெல்லாம் ஹை ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். இஞ்சி போடுறோம். பூண்டு. ஸோ இது சைனீஸ் ஸ்டைலுன்றதுனால ஹை ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். ஸோ இஞ்சி பூண்டு மிளகாய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா, ஒரு வாட்டி நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயத்தை போடுங்க. ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கேப்சிகம், வெட்டி வச்சுருக்க குடமிளகாவை அதில் போடுறோம். நல்லாயிருக்கும் இது. 2-3 கலர் குடம் மிளகாய் எடுத்திங்கன்னா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். பரவாயில்ல, உங்களுக்கு கிடைக்கலாம் வரும், க்ரீன் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரட் வெட்டி வச்சுருக்கிற கேரட்டை போடுறோம். இது நல்லா வெஜிடபிள் எல்லாமே சேர்த்து சிக்கன்றதுனால உங்களுக்கு ஒரு ஒரு ஃபுல் மீலாக 2 பேருக்கு வரும். ஏன்னா பன்னீர் இருக்குது, ப்ளஸ் சிக்கன் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது. பெப்பர் பொடி ஆட் பண்ணுறோம். பெப்பரும் காஞ்ச மிளகாவும் மட்டும்தான் இதுக்கு காரம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணுறோம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது நாம் முதல்ல காலிஃப்ளவர் போடுறோம். சிக்கன் போடுறோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லா குக் ஆகிருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையில்ல. இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்னா தாளித்ததுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸில் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஃபுல் மீலுக்கு வரும்.
ஏன்னா இதில் பன்னீர் இருக்குது, ஃபேட்டுக்கு சிக்கன் இருக்குது, ஒமேகா த்ரீ நம்ம சூரியகாந்தி விதைகளில் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா வந்துச்சு எனக்கு. டொமேட்டோ சாஸ் இதை போட்டு நல்லா பரட்டுறோம். இதுதான் இதுக்கு ஒரிஜினல் கலர் வரும். ஸோ இந்த கலர் தான் அந்த சைனீஸ் ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ இது வீட்லேயே பண்ணது, இதில் ஒன்றும் இல்லை, தக்காளி கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஸோ இதெல்லாம் வச்சு வீட்லேயே அரைச்சது. சூரியகாந்தி விதைய போடுறோம். இதில் ஒமேகா த்ரீ நிறையா இருக்குது, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், ஸோ அதனால தான் நான் இதை வந்து ஆல்ரெடி ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருந்த சூரியகாந்தி விதைகளையும் முந்திரியும் இதில் சேர்க்குறோம். நல்லா ஒரு வாட்டி பரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான பாலியோ ஸ்டைல் கம்பாவ் சிக்கன் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் பாலியோ ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், பாலியோவில் இருக்கிற உங்கள் பார்ட்னரை அசத்துங்க. நன்றி, வணக்கம்.